எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நடக்குது நம்ம நாட்டில்? ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் ஆடுமிச்சுக்கிட்டு இருந்தார், இந்த பக்கம் கிருஷ்ணர் வெண்ணை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், அந்த பக்கம் முகமது நபிகள் தனக்கு தோன்ற விஷயங்களை அன்பை அடுத்தவங்களுக்கு பறைசாற்றணும்னு சொல்லி கொடுத்தாரு. புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க இங்கே புத்தகத்தில். எல்லாம் தானே படிச்சிங்க, என்னத்தை பண்ணி கிழிச்சிங்கிற கேள்வியை தான் இந்த நாட்டில் சொல்ல தோணுது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது ஒரு பெரிய ஜனநாயக நாடு. சுதந்திரத்துக்காக ஒவ்வொருத்தவங்களும் ரத்த சிந்தி இன்றைக்கி நம்ம இரவும் பகலும் மக்கள் மகிழ்ச்சியாக வந்து தங்களுடைய வேலைகளை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையும் கோட்பாடும் நமக்கு இருக்குது. நம்ம புத்திக்குள்ளே ஆழமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நீ சுதந்திர நாட்டில் வாழ்கிற, உன்னுடைய கட் அண்ட் ரைட்ஸ் எது, கோட்ஸ் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எது பிடிக்குதோ நீ ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமை. இப்போது எல்லா மாநிலங்கள்லேயும் மதமாற்றம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்நாடகா அப்படிங்கிற மாநிலத்தில் மட்டும் மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடியும் பெரிய அளவிலான கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் மிஷனரிகள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட மத ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அதுக்கான உதாரணம் தான் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் ஹிஜாப், அதாவது நம்ம ஊர் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பர்தா போட்டுட்டு நீ ஸ்கூல் வாசலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? யூனிஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையில் ஃபாலோ பண்ணணும், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மாணவிகள் யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு 6 மாணவிகள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாக படக்கூடிய வேதனை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. உடுப்பியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 6 மாணவிகள் கேட்டுக்குள்ளே நுழைய முடியல, ஸ்கூல் கேட்டுக்குள்ளே. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பர்தாவை கழட்டி வச்சுட்டு வாங்க, அப்போ தான் நான் ஸ்கூலுக்குள்ளே விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு. பர்தாவை நான் ஏன் கழட்டணும்? இவ்வளவு காலமாக நாங்கள் அப்படி தானே வந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி மட்டும் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லை இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சிரமமாக இருக்கும், இன்னும் உங்களை யார் நீங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர் சொல்கிறார். உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் எப்படி இருக்கும்? அந்த மாணவிகள் பலகாலமாக 12 வருஷமாக அந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிகள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி. இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? பெண்கள் தானே படிக்கிறாங்க, அப்புறம் ஏன் நீங்கள் பர்தா அணியிறீங்க அப்படின்னு. ஆனால் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யார்? ஆண்களும் இருக்காங்களே. அப்போது அவங்க மதத்தை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கலை, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தையும் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாணவிகள். அப்போது இந்த ஹிஜாப் அணியிறது, இந்த உடை அணியிறது, பர்தா அணியிறதுங்கிறது அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை, கடமை. அதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய மாணவிகளை ஏன் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. December 31st கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கே அனுமதிக்கல அந்த பள்ளிக்கூடம். எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஸ்கூலில் போய் விசாரித்தா ஸ்கூலில் இருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டரும் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6 மாணவிகள் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நடைமுறை சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாணவிகளுமே அவங்க ஸ்டாஃப்ஸ் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் இந்த 6 மாணவிகள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி முறையை எதிர்த்து கேள்வி கேட்கணுங்கிறது தானங்க. கல்வி கற்றுக்கக்கூடிய இடத்துல வந்து மாணவர்கள் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதா?
அப்ப கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் மீது மத ரீதியான ஒரு சாயம் பூசி அந்த மாணவர்களை வந்து மாணவிகளை உள்ளுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 and 25 என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகள் இருக்கு, மத ரீதியான விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்கு. அப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தின் மீது ஏன் இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கல? அங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, இந்த மாணவிகள் ஏன் வந்து பர்தா போட்டு வர்றாங்கன்னு. நீங்க யாருங்க கேக்குறதுக்கு? உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு செய்யக்கூடிய நியாயமான விஷயம் இதுதானா? சொல்லுங்க, இதுதான் நியாயமான விஷயமா? உங்களை அவ்வளவு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களே, அப்ப இந்துக்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவையா? முஸ்லிம்களுடைய ஓட்டு தேவையில்லையா? கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு தேவையில்லையா? மதமாற்ற தடை சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தீங்க, அப்பையும் சத்தம் இல்லாம தானே இருந்தாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ மிஷினரிகள் மீது கர்நாடகால வந்து போர் தொடுத்தீங்களே, அப்பையும் பேசாம தானே இருந்தாங்க. எத்தனையோ முஸ்லிம் மிஷினரிகள் மீது போர் தொடுத்தீங்களே, அப்பையும் சும்மா தானே இருந்தாங்க. ஆனா படிக்கக்கூடிய மாணவர்கள் உள்ளுக்குள்ள நுழையும் போது நீ போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, உன் பர்தாவை கழட்டி வச்சுட்டு வா, உன் முக அடையாளம் எனக்கு தெரியணும்னு சொல்றது, அவங்களுடைய முகத்தை அவங்க மறைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இதே லேடி ஸ்டாஃப் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா அந்த மாணவிகளை நீங்க சொல்றது சரி, அங்கே ஆணாசிரியர்களும் இருக்காங்கல்ல. அப்போ மத ரீதியான ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு தடை விதிக்கிறதுக்கு நீங்க யாரு? இன்னமும் என்னுடைய தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் எந்த மாதிரியான தடையுமே இருந்ததா நான் கேள்விப்பட்டதில்லை. இந்துக்கள் அவங்களுடைய திருநீரையோ குங்குமத்தையோ நெத்தியில் வச்சுட்டு போறதுக்கு அனுமதி இருக்கு. ஈவன் கிறிஸ்தவ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக சொல்லணும்னா அந்த 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இயேசு கிறிஸ்து மறைந்த தினம்னு சொல்லிட்டு அந்த நினைவு தினத்தை வந்து அனுசரிக்கக்கூடிய வகையில் வந்து ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு 40 நாள் விரதம் இருப்பாங்க. அதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் எடுத்து நெத்தியில் பூசிப்பாங்க, அதுக்கு அனுமதிச்சது பள்ளிக்கூடங்கள் தான். அப்போ அதே நேரத்தில் வந்து முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து சாப்பிடாம வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அனுமதிச்சு அதுக்கு இடம் கொடுத்த பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு. அப்போது என்னுடைய நான் படிக்கிற காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பர்தா அணிஞ்சிட்டு வரக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. திருநீர் வச்சுட்டு போகலாம் இந்து மாணவர்கள், கிறிஸ்தவ மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வந்து சாம்பல் வைக்கக்கூடிய சாம்பல் புதன்கிற நிகழ்ச்சி இருக்குது. இப்படி எல்லாமே வந்து சமத்துவ சகோதரத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமூகமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெரிய அளவில் அந்த மாணவிகள் பெரிய அளவில் சிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடாக அந்த ஆர்டிகல் 14 and 25 சொல்லக்கூடிய விஷயத்தை எது விஷயங்களை அடிப்படை உரிமைகளை பறிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாணவிகள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பள்ளிக்கு படிக்க வரக்கூடிய மாணவிகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வர்றதுக்கு அனுமதி கொடுக்காம அவங்கள கோட்படி ஏற வச்சிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இது ரிலேட்டடாக நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் திமுகவினுடைய எம்பி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியிருக்கார், ஹிஜாப் பிரச்சனை பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கு, கர்நாடக மாநிலத்தை கேள்வி கேட்கறது யாரு அப்படின்னு. அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறா? மக்களவையில் யார் பதில் சொல்லியிருக்கா? ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு, ஹிஜாப் பிரச்சனை இந்தியாவில் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, அந்த 6 மாணவிகளுடைய அந்த சுய ஒழுக்கம் சார்ந்து நீங்க கேள்வி எழுப்பினா கூட பரவாயில்லைங்க. மதர் ரிலேட்டடா நான் வந்து ஒரு திருநீர் பூசுறதையும் நான் வந்து நெத்தியில வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக சாம்பல் பூசுறதையும் நான் வந்து காவி துண்டு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்லுவீங்களா? அது போட்டு வந்தா போட்டு வரட்டும், என்ன பிரச்சனை? ஏன் மாணவிகள் காவி துண்டு போடக்கூடாதா? சபரிமலைக்கு போடுறவங்க வந்து துண்டு கட்டிட்டு தான் வருவாங்க. ஏன் அந்த பையன் அதுக்காக விரதம் இருக்கிறான், அவனை பெரிய அளவில் ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஏன் அப்படின்னா காலையிலையா அவன் சாப்பிடாம வருவான், ஏன் சபரிமலையில் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்காக விரதம் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அனுமதி கொடுத்தது சமூகம் தானேங்க நம்மளோடது. இன்னைக்கு அதே கர்நாடகத்தில் அந்த அந்த மாணவிகள் சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம ஹெட்மாஸ்டர் ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது பர்தாவை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு கேட்டை போட்டு அடக்கினீங்களே, அந்த மாணவிகளுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படும்? கிட்டத்தட்ட அந்த மாணவிகள் ஸ்கூலுக்கு வர முடியாத அளவுக்கு 6 நாள் நீ ஆன்லைன்லேயே கிளாஸ் அட்டன் பண்ணு சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் யாருங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தது?
அந்த மாணவிகளுக்கு அந்த மாதிரி 6 மாணவிகள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கர்நாடகால இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய இந்துத்துவ மாணவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்களாம், அந்த மாணவிகளுக்கு ஆதரவு தெரிவிக்காம அவங்க முஸ்லீமு நான் இந்து அப்படிங்கிற அடிப்படையில் ஈவன் பொம்பளை பிள்ளைங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா காவி துண்டு போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது நம்ம வாழ்ற நாடு ஒரு ஜனநாயகமான ஒரு நாடு, ஒரு இந்துக்கள் இந்துக்களுடைய பாரம்பரிய முறைப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அடிப்படையில் அவங்களுடைய மத ரிலேட்டடான விஷயங்களை செய்கிறாங்க, பைபிள் என்ன சொல்லிக் கொடுத்து அதை செய்கிறாங்க, குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்ன நாடா இல்லை சுடுகாடா? இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல? ஜனநாயக அடிப்படையில் மாணவர்கள் எழுப்பக்கூடிய குரலுக்கு ஏன் மத்திய அரசு இன்ன வரைக்கும் பதில் சொல்லலை? கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த மாணவிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்லேருந்து ஹெட்மாஸ்டர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வரைக்கும் அந்த மாணவிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன? உங்களுடைய பொது புத்தியில் ஓடி இருக்கக்கூடியது என்ன? மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேதிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணிட்டா நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தமா? 5 வருஷம் கழித்து நீங்கள் ஆட்சியிலே இருக்க மாட்டீங்களே, அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போடுவாங்களே, எங்கே போய் நிற்பீங்க? இதே தமிழ்நாட்டில் 2006 அந்த பீரியடில் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்களே மதமாற்ற தடை சட்டம்னு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த அரசு திமுக அரசு அதை தூக்கி குப்பையில் போட்டுச்சு. மதமாற்ற தடை சட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்தப்போ தமிழக மக்கள் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தாங்களே, மறந்துருச்சா? இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கர்நாடகாவில் போட்டு காமிக்க வேண்டிய தேவை இருக்கு. மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு ஆளும் கட்சியின் உறுப்பினராக விசுவாசியாக எங்கே கர்நாடகாவில் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கிறிஸ்தவங்களோ முஸ்லீமோ இல்லையா? அப்போ அவங்களுக்காக நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்களா? அப்போ அந்த மாணவிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி எங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுதுவாங்க? என்னங்க ஆட்சி நடத்துறீங்க? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்லங்க? ராகுல் காந்தி குரல் கொடுத்துருக்காரு, திமுக எம்பி குரல் கொடுத்துருக்காரு, அடிப்படை உரிமையில் நீங்கள் கை வச்சிருக்கீங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த விஷயம் பெரிய அளவில் போராட்டமாக கர்நாடகாவில் மாறிக்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் சிறப்பான ஒரு கவனம் எடுத்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு சரியான பாடம் கட்டணும். அதே நேரத்தில் மாணவிகளுடைய கல்வி கற்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சூழலை அங்கே உருவாக்கணும். இல்லை அப்படின்னா மாணவிகள் கோர்ட் படி ஏறி இருக்காங்க. கூடிய விரைவில் நீதிமன்ற கதவுகள் நிச்சயமாக அந்த மாணவிகளுக்கு திறக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் வாழ்கிறது ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டின் மீது பெரிய அளவிலான இந்த ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டு தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும். ஏன்னா இங்கே ஒன்றும் மன்னராட்சி நடக்கலை. அதனால் இங்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது உங்களை கேள்வி கேட்கறதுக்கு. அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த 6 மாணவிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க, அதை எதிர்த்து நீங்கள் காவி துண்டு போடனா போட்டுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. நீ என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, எங்களோட உரிமையில ஏன் தலையிடுறீங்க? கருவறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழிகள்லாம் ஏராளம் அப்படிங்கிறது இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மதத்தை அவங்கவுங்க தெளிவாக அழகாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு ஏன் தடை விதிக்கிறீங்க? ஸோ உங்களோட விஷயத்தை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாமல் அடுத்தவங்க மேலே பழிய போடுறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? முதல்ல உங்கள் மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையும் உங்கள் மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அனைத்து மதங்களையும் அன்புதானங்க கற்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஏங்க வந்து படிக்கக்கூடிய மாணவிகளுடைய மனசில் நஞ்சை விதைக்கிறீங்க? குழந்தைங்களோட மனசில் ஏங்க நஞ்சை விதைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது. கர்நாடக மாநில அரசு தங்களை திருத்திக்கணும், இல்லாட்டி திருத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. வாழ்க ஜனநாயகம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி. Thank you.